சுரத்குமார் கே சர்வோ யோகினாம் சுரத்குமாரார்ப்பணமஸ்து. இந்த இனிய காலை வேளையில் பிரகாசமாயிருக்கும் இந்த நேரத்தில் நம்மால் ஓரிடத்தில் உட்கார்ந்து ஒரு படபடப்பு இல்லாமல் பரபரப்பு இல்லாமல் பகவானுடைய சன்னதியில் யார் யார் எங்கெங்கு இருப்பினும் அனைவரும் சேர்ந்து பகவானுடைய சக்தி வாய்ந்த இந்த நாமத்தை சொல்ல முடிந்தால் எவ்வளவு பெரிய அருள். அந்த அருள் நமக்கு மறுபடியும் இன்று காலை கிட்டியிருக்கிறது. எந்த ஒரு அருளும் நமக்கு கிட்டிக்கொண்டே இருக்கும் என்று நாம் அதை சற்று கூட கவனக்குறைவுடன் நடந்துவிடக்கூடாது. ஒவ்வொரு நிமிஷமும் அருள் வேண்டும் 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 என்ற ஒரு துடிப்போடு அந்த அருளை தேக்க வைத்து நாம் அந்த காரியத்தை சாதித்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு பகவான் இதை எப்படி எடுத்துச் சொல்கிறார் என்று பார்ப்போம். ஒரு க்ஷணத்தில் நம்மை மாயை வீழ்த்துவிடும். இந்த தீய சக்திகள் காத்து கொண்டிருக்குமா? நம் உள்ளத்தில் எப்போது புகலாம், நம்மை எப்படி நம் பாதையிலிருந்து மாற்றலாம் என்று அவை வெகு கவனமாக காத்து கொண்டிருக்குமா? நாம் ஒரு அரை நிமிடம் ஒரு நிமிடம் நாமத்தை சொல்வதிலிருந்து தவறிவிட்டால் கூட நம்முடைய சுபாவம் இயற்கையாக இருக்கும். நம்முடைய இயல்பு தலை தூக்க ஆரம்பிக்கும். அப்பொழுது அவை உள்ளே நுழைந்து பெரிய கலகங்களை பண்ணிவிடும். ஒருமுறை சன்னதி திரு வீட்டில் ஒரு பிஸ்னஸ் மேன் வந்திருந்தார். அவர் மிகவும் களைப்போடும் வருத்தத்தோடும் காணப்பட்டார். அப்பொழுது பகவான் சொன்னார், நீங்கள் ஒரு நாளைக்கு உங்களுக்கு உங்களுடைய பிஸ்னஸில் லாபமும் நஷ்டமும் மாறி மாறி வருவது சகஜம்தான். இது எல்லோருக்கும் நேரக்கூடியது தான். ஆனால் இதில் மனதை இழந்து விடாமல் இருப்பது தான் முக்கியம். அதற்குத்தான் இறையருள் வேண்டும். நமக்கு லாபம் கிடைக்க வேண்டும், லாபம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக இறையருள் வேண்டாம்.
லாபமோ நஷ்டமோ எது வந்தாலும் என் மனம் திருடமாயிருக்க வேண்டும். என் மனம் உறுதியாய் இறைவனிடம் ஊன்றி இருக்க வேண்டும். எதையும் சமாளிக்கக்கூடிய அந்த தைரியம் எனக்கு இருக்க வேண்டும், நிதானம் எனக்கு இருக்க வேண்டும் என்பதுதான் முக்கியம். அதைத்தான் நாம் வேண்டிக் கொள்ள வேண்டும். நீங்கள் ஒரு நாளைக்கு 15 நிமிடமாவது கண்டுபிடித்து, நீங்கள் எவ்வளவு பிஸியாக இருந்தாலும் ஒரு 15 நிமிடம் ஒதுக்கி இறைவனுடைய நாமத்தை சொல்லி வாருங்கள். உங்களுடைய குருவின் நாமமோ அல்லது இறைவனின் நாமத்தையோ கவனத்தோடு கான்சன்ட்ரேஷனோடு சொல்லி வாருங்கள். அந்த 15 நிமிட நாம உச்சாரம் உங்களுக்கு எப்பேற்பட்ட சவால்களையும் சமாளிக்க உதவும் என்று பகவான் அறிவுறுத்துகிறார். அதன் பிறகு சொல்கிறார், இந்த 15 நிமிடம் நாம் நாமும் சொல்வதே நமக்கு அப்படி ஒரு பலத்தை, ஆத்ம பலத்தை கொடுக்கும். நம்முடைய நிதானம் தவறாமல் நாம் நடந்து கொள்ள முடியும். பெரிய பெரிய இடர்பாடுகளையும் நம்மால் சந்திக்க முடியும் என்றால், எப்பொழுதும் இறைவனுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இருந்தோமானால் அது எப்பேற்பட்ட ஒரு சக்தியை நமக்கு தரும். எப்படி நம்முடைய அடித்தளத்திலிருந்து இருக்கக்கூடிய அழுக்குகளை எல்லாம் நீக்கி நம் மனசு நிர்மலமாய் பிரகாசிக்க செய்யும். இதற்கு பகவான் சொல்கிறார், கைகேயி ராமாயணத்தில் சதா ராமனுடைய நினைவாகவே இருந்தாள். ராமனை தன் குழந்தையாக கருதினாள். ராமனே தன்னுடைய சந்தோஷம் என்றெல்லாம் இருந்தாள். ஆனாலும் அவளுக்குள் ஒரு இயல்பு இருந்திருக்கிறது. அந்த இயல்பு அடங்கி இருந்திருக்கிறது. அவள் நாம் அவள் ராமனை நினைத்து கொண்டிருக்கும் வரையில் அந்த தெய்வீக ஆனந்தத்தில் தன்னுடைய குழந்தை, தன்னுடைய உறவு தான் என்பது அடங்கி இருந்தது. ஆனால் மந்தரை வந்து அவளிடம், நீ ராமன் பட்டாபிஷேகம் நடந்துவிட்டால் உன்னை வேலைக்காரியாக இங்கே எல்லோரும் பார்ப்பார்கள். கௌசல்யக்குத்தான் ஒரு பெரும் பவர் கிடைக்கும். அவளை மகாராணியாக பட்டமகிஷியாக பார்ப்பார்கள். உன்னுடைய கௌரவம் போய்விடும். உன்னுடைய குழந்தை நாளைக்கு நடு ரோட்டில் நிற்பான் என்றெல்லாம் சொல்லும் பொழுது, அந்த ஒரு செகண்ட், அந்த ஒரு க்ஷணத்தில் அவளுடைய உள்ளத்தில் அந்த மாயை, இந்த ராமனை பற்றிய நினைவு போய் தன்னுடைய பரதன், தன்னுடைய நிலை, நான் வேலைக்காரியாக ஆகிவிடுவேன், என்னுடைய குழந்தைக்கு கஷ்டம் வரும் என்று அவள் நினைத்த மாத்திரத்தில், ராமனை மறந்து நினைத்த மாத்திரத்தில் மந்தரை, ராமனுக்கு பதில் மந்தரை உள்ளே நுழைந்து விட்டாள். மந்தரை நுழைந்த பிறகு என்ன ஆயிற்று என்பது சரித்திரம். நாம் ராமனை உள்ளே நுழைய விட்டோமானால் எந்த மந்தரையும் நமக்குள்ளே நுழைய முடியாது. ஆனால் அதற்கு நாம் ஜாக்கிரதையாக விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். நாமத்துக்கு அப்படி ஒரு சக்தி உண்டு. அந்த சக்தியை நாம் சிதற விடாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்று அந்த பிசினஸ் மேனுக்கு அறிவுறுத்துகிறார். இதை பற்றி ஒரு நாள் சன்னதி தெருவில் நாங்கள் அங்கே அமர்ந்து பேசிக் கொண்டிருந்த பொழுது, அன்றைக்கு எனக்கு ஒரு நிகழ்ச்சி நேர்ந்திருந்தது. நான் சேலத்திலிருந்து ஒரு பையை மாட்டிக்கொண்டு, அந்த பையிலேயே ஒரு பர்ஸு கூட இல்லாமல் பணத்தையும் போட்டு பஸ்ஸுக்காக, திருவண்ணாமலை பஸ்ஸுக்காக நின்றிருந்தேன். பஸ் வந்தவுடன் ஒரே கூட்டம். அத்தனை கூட்டத்தில் நான் ஏற வேண்டி இருந்தது. ஆனால் எனக்கு திருவண்ணாமலை வந்துவிட வேண்டும், சுவாமி தரிசனம் வேண்டும் என்ற ஒரு வெறி இருந்ததுனால் அந்த கூட்டத்தை லட்சியம் செய்யவில்லை. நான் எப்படியோ ஏறிவிட்டேன். ஏறி உட்கார்ந்து கண்டக்டர் வந்து என்னிடம் டிக்கெட்டுக்கு பணம் கேட்கும் பொழுது என் கையை பையினுள் விட்டால் என் கை மட்டுமே வெளியே வந்தது. வெளியே வேறு எதுவுமே விழுவதற்கு இல்லை உள்ளே. அப்பொழுதுதான் நான் புரிந்து கொண்டேன், அந்த கூட்டத்தில் ஏறும் பொழுது யாரோ பின்னாடி அதை கட் செய்து எல்லாவற்றையும் எடுத்து விட்டார்கள் என்று.
அதன் பிறகு அங்கு தெரிந்து இருந்த யாரோ இருந்த ஒருவர் எனக்கு உதவினார். இதில் ஒரு வருத்தம், ஒரு ஆழ்ந்த துயரம் எனக்கு ஏற்பட்டது, துன்பம் ஏற்பட்டது. ஏனென்றால் அந்த நிமிடம் வரை, ஏறும் நிமிடம் வரையில் நான் நாமம் சொல்லி கொண்டிருந்தேன். அந்த ஏறும் நேரத்தில் அதை முண்டி அடித்துக்கொண்டு அத்தனை கூட்டத்தில் நாம் எப்படியாவது ஏறிவிட வேண்டும். அப்பொழுதெல்லாம் அவ்வளவு பஸ்ஸஸ் கிடையாது திருவண்ணாமலைக்கு. இதை விட்டால் அதற்கு பிறகு நமக்கு சுவாமியை தூரேந்து பார்க்கும் அந்த வாய்ப்பு கூட இழந்து விடுவோமோ என்ற ஒரு பயத்தில், அந்த முண்டி எடுத்து நானால் என் முயற்சியில் உள்ளே ஏற வேண்டும் என்ற ஒரு நினைப்பு வந்தவுடன் நான் ஏறிவிட வேண்டும், எப்படியாவது மற்றவர்கள் எப்படி போனால் என்ன. அந்த நேரத்தில் அது நடந்து விட்டது. இதை நான் சொன்னேன். பகவான் சொன்னார், இந்த பிச்சைக்காரனுடைய நாமத்தை நீ சொல்லி கொண்டு வந்திருந்தாய், அப்படி இருக்கும்போது உனக்கு இப்படி நடந்து விட்டதே, இனி இந்த பிச்சைக்காரன் பேரை சொல்ல வேண்டாம் என்று சொன்னார். சொல்லிவிட்டு பெரிதாக சிரித்தார். அப்பொழுதுதான் எனக்கு உரைத்தது. ஏனென்றால் நான் அப்படித்தான் நினைத்து கொண்டிருந்தேன், இத்தனை நேரம் நாம் பகவானுடைய நாமத்தை சொல்லி கொண்டிருந்தோம், எனக்கு ஏன் இப்படி நேர்ந்தது, எப்படி பகவான் எனக்கு இதை நேர விடலாம் என்றெல்லாம் உள்ளே ஒரு விவாதம். அதை அப்படியே வெளியே சொன்னார் பகவான். எனக்கு மிகவும் பயமாகி போய்விட்டது. ஆனால் அந்த பயத்தில் ஒரு உண்மை பளிச்சிட்டது. நான் முண்டியெடுத்து ஏறும் நேரம் நான் பகவானை நினைத்தேனா, அவருடைய நாமத்தை சொல்லிக் கொண்டிருந்தேனா, இல்லையே. அப்பொழுது நான் சொன்னேன், பகவான் நான் நாமத்தை சொல்லிக் கொண்டிருந்த வரையில் என்னை சுற்றி ஒன்று கூட்டமே இல்லை, நான் நன்றாக வசதியாக நின்று கொண்டிருந்தேன், நாமத்தை மறந்த நேரத்தில் தான் இது நடந்திருக்கிறது. நாம் ஏறிவிட வேண்டும் என்ற கவலையும், நான் எப்படியாவது ஏற வேண்டும் என்ற சுயநலமும் மேலிடும் பொழுது உங்கள் நாமத்தை மறந்து விட்டேன். அப்பொழுது உடனே பகவான் கையை தூக்கி சிறிது நேரம் என்னை ஆசீர்வதித்துக் கொண்டே இருந்தார். நாம் எப்பொழுதெல்லாம் நம்மை பற்றி உண்மையை கண்டுபிடித்து அங்கீகரித்து இதை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறோமோ, அப்பொழுது மறுபடியும் இறையருள் நமக்கு கிடைக்கும். இறைவனை எப்படியேனும் நினைக்க வேண்டும். அப்பொழுது பகவான் சொன்னார், ஓ, இந்த பிச்சைக்காரனுக்கு கூட அந்த மாதிரி நேர்ந்து விட்டது என்றார். அவர் பள்ளியில் ஆசிரியராக வேலை பார்க்கும் பொழுது தென்னிந்தியாவுக்கு வர வேண்டும் என்று ஒரு பள்ளியில் விடுமுறை எடுத்து ட்ரெயினில் வரும் ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு வந்திருந்தார். அப்பொழுது அந்த ட்ரெயின் ஏறும் பொழுது பெரிய கூட்டமாக, அவர் ஆசிரியராக இருந்ததினால் அவருக்கு அந்த ஆசிரியருடைய கௌரவம், அவருடைய பாக்கெட்டில் டிக்கெட் வாங்கி வைத்திருந்தார், பைசாக்கள் பணம் வைத்திருந்தார். அந்த முண்டியடித்து, அவர் பகவான் முண்டியடித்து ஏறக்கூடியவர் அல்ல என்னை மாதிரி, அவர் எப்பொழுதும் ஒதுங்கி நிற்பவர்தான். அன்றைக்கு அவர் சொன்னார், இந்த பிச்சைக்காரன் பின்னாடி தினமென்று ஒரு 15-20 பேர் முளைத்து விட்டார்கள், முன்னாடி ஒரு 10 பேர் தான் இருந்தார்கள், இந்த பின்னாடி இருந்த 15 பேர்களும் இந்த பிச்சைக்காரனை தள்ளி உள்ளே ஏற்றி விட்டார்கள். உள்ளே ஏறிய பிறகு அந்த டிக்கெட்களை டிக்கெட் எக்ஸாமினர் டிடிஆர் வந்து பணம் கேட்ட பொழுது, இந்த பிச்சைக்காரன் அந்த ஜிப்பாவின் பாக்கெட்டில் கைவிட்ட போது கை மட்டுமே வெளியே வந்தது, அதிலிருந்த டிக்கெட் பணம் எல்லாம் போயிற்று. அதுதான் முதல் தடவையாக என்னுடைய ஆன்மீக பயணத்தை குருவை தேடி ஆரம்பித்த நேரம், ஆரம்பிக்கும் பொழுதே இப்படி ஆகிவிட்டது. நான் உடனே நினைத்தேன், இது எவ்வளவு பெரிய அபசகுணமாக நாம் இருந்தால் அதை ஆகா என்று ஒன்று ஒரு காரியம் தொடங்குகிறோம், இன்றைக்கு இந்த மாதிரி நேர்ந்து விட்டதே, இது ஒரு அபசகுணம், சகுணம் சரியில்லை, இதை நாம் கைவிட்டு விட வேண்டும், நாம் இன்னொரு முறை பார்த்து கொள்ளலாம் என்று வீடு திரும்பி விடுவோம். நான் அப்படித்தான் செய்திருப்பேன். ஆனால் பகவான் சொல்கிறார், எப்பேற்பட்டவர் ஒரு மனது, தூய்மையான மனது அல்லவா இறைவனை தேடும் தீவிரத்தில் ஏறியிருக்கிறார். அவர் உடனே சற்று தவித்திருக்கிறார், என்ன செய்வதென்று. பக்கத்தில் உள்ளவர்கள் எல்லோரும் அவருடைய நிலையை பார்த்து, இவர் மிகவும் கௌரவமான மனிதர், இவருக்கு இப்படி நேர்ந்து விட்டது என்று அவர்கள் எல்லோரும் அந்த பணத்தை போட்டு அவருக்கு டிக்கெட் வாங்கி கொடுத்தார்கள். ஆனால் பகவான் என்ன சொல்கிறார்,
நான் ஆன்மீக பயணத்தை ஆரம்பிக்கும் பொழுது என்னுடைய பாக்கெட்டில் டிக்கெட் வாங்கி வைத்திருந்தேன், பணம் வைத்திருந்தேன். அடுத்தடுத்து நான் செல்லும் பொழுது பணத்திற்கு தேவை இருக்கும் என்றெல்லாம் நினைத்திருந்தேன். அன்றைக்கு என்னுடைய தந்தை என் பையில் இருந்த அந்த பணத்தை எடுத்து விட்டார். என் தந்தை தான் எடுத்தார் என்கிறார். அவர் பிக் பாக்கெட் பண்ணியவர் ஒரு திருடன் என்று சொல்லவில்லை. ஒரு திருடன் பிக் பாக்கெட் பண்ணிவிட்டான் என்று சொல்லவில்லை. என்னிடம் சொல்லும் பொழுது சொல்கிறார், என்னுடைய தந்தை இந்த பிச்சைக்காரன் பையில் இருந்த பணம் டிக்கெட் எல்லாத்தையும் எடுத்து விட்டார். இனி இந்த பணத்தை நான் ஒரு பாதுகாப்பாக நினைப்பதோ இந்த ஆன்மீக பயணத்திற்கு சரிவராது என்ற ஒரு பெரிய உண்மையை உணர்த்தி விட்டார் என்று. அதுதான் மகாத்மாக்களுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம். ஒரு கெட்டது நடக்கும் பொழுது நம்மை கடவுள் கைவிட்டு விட்டார், இனி இது சரியில்லை, அதனால் இந்த முயற்சியை இப்பொழுது வேண்டாம் என்று தள்ளி வைத்து விடுவோம் அல்லது விட்டுவிடுவோம். ஆனால் ஒரு மகாத்மாவின் மனதில் தோன்றுகிறது, இறைவன் இதன் மூலம் எனக்கு ஒரு பெரிய உண்மையை சொல்லியிருக்கிறார், இதை நாம் எப்பொழுதும் கடைபிடிக்க வேண்டும் என்ற உறுதி. உண்மை பழிச்சிட்டு அந்த உண்மையை அங்கீகரித்து அத்துடன் உறுதி சேர்ந்து அது செயலாக வடிவெடுக்க வேண்டும். அதனால் பகவானுடைய இந்த கூற்றை நாம் எப்பொழுதும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு 15 நிமிடம் பகவானுடைய நாமத்தை கான்சென்ட்ரேட் பண்ணி சொன்னோமானால் நம்முடைய பிசினஸில் வரக்கூடிய பெரிய பெரிய சவால்களை, துன்பங்களை நாம் மிகவும் தைரியமோடு சமாளிக்க முடியும். அதனால் பெரும் நன்மையை நம்மால் அடைய முடியும் என்று சொல்கிறார். ஆனால் அதில் ஒரு விரிசல் வந்தால் அது அந்த நேரத்தில் காத்திருக்கும் தீய சக்திகள், ஏனென்றால் நமக்கு விதி என்று ஒன்று இருக்கிறது, நம்முடைய பூர்வ ஜென்ம கர்மங்கள் இருக்கின்றன. ஒரு பெரிய கர்மத்தினால் நமக்கு ஒரு பெரிய நஷ்டம் நேர வேண்டியிருக்கிறது என்றால் அந்த நேரத்தில் நம்மை அறியாமல் கடவுள் இறைவனுடைய நினைப்பு மறந்துவிடும், நாமும் சொல்வதை விட்டுவிடுவோம், ஏதோ ஒன்றை பற்றி பேசிக் கொண்டிருப்போம், யாரையாவது பற்றி பேசிக் கொண்டிருப்போம். அப்பொழுது நம்முடைய கர்மம், பூர்வ ஜென்ம கர்மம் உள்ளே நுழைந்துவிடும், நுழைந்து அதனுடைய காரியத்தை சாதித்துக் கொண்டு விடும். அதனால் பகவான் சொல்கிறார், கவனமாக இருங்கள், கவனமாக இருங்கள். அதுவும் ஒரு முக்கியமான ஒரு தீர்மானம் செய்ய வேண்டும். ஒரு கஷ்டமான ஒரு காரியத்தில் இறங்கியிருக்கிறீர்கள், முக்கியமான ஒரு தீர்மானம் செய்ய வேண்டும் என்றால் இடைவிடாது நாமும் சொல்லுங்கள். ராமன் உங்களுக்கு சரியான தீர்மானத்தை உங்கள் உள்ளத்தில் வைப்பான், உங்களை சரியான முறையில் இயக்கி அந்த காரியத்தை வெற்றி தருவான். அதனால் இறைவனுடைய நாமத்தை இடைவிடாது சொல்லி வருவதும், அப்படி சொல்லும் பொழுது எந்த வம்பிலும் ஈடுபடாமல் இருப்பதும் முக்கியம். இல்லை என்றால் மாயை காத்து கொண்டிருக்கிறது என்ற நினைவோடு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இந்த ஒரு பெரிய உண்மையை நம்மால் செய்யக்கூடியது, செய்ய முடியும். இதை உணர்த்தி இதோ பகவான் இதோ நின்று கொண்டிருக்கிறார், கையை உயரே தூக்கி, அன்றைக்கு அந்த உண்மை எனக்கு பழிச்சிட்ட நேரம், சுவாமி உங்கள் நாமத்தை மறந்த நேரத்தில் தான் இந்த பிக் பாக்கெட் நடந்திருக்கிறது. அன்றைக்கு இன்னொரு நிகழ்ச்சி, அந்த மணியோடு அந்த பணத்தோடு ஒரு ஒரு சின்ன உரையில் பகவானுடைய முடி கீழே விழுந்து நான் எடுத்தது சன்னதி திரு வீட்டில். அதை மிகவும் பத்திரமாக வைத்திருப்பேன், எங்கு சென்றாலும் அதை எடுத்து செல்வேன். அதுவும் வைத்திருந்தேன், அதுவும் சேர்ந்துதான் காணாமல் போய்விட்டது. எனக்கு அந்த ஒரு துக்கம் உள்ளே இருந்து கொண்டே இருந்தது. அப்பொழுது நான் சுவாமி கிட்டே சொன்னேன், எனக்கு பணம் போனது பரவாயில்லை, 1500 ரூபாய் ஏதோ அந்த சமயத்தில், ஆனால் உங்களுடைய தலைமுடியும் சேர்ந்து போய்விட்டது பகவான், எனக்கு அது ஒரு பெரிய ட்ரெஷர், ஒரு பெரிய சொத்து, அது அதை எங்கு சென்றாலும் எடுத்து செல்வேன், அதை இழந்து விட்டேன், அதை எடுத்தவனுக்கு அதனால் எந்த ஒரு தேவையும் இருக்காது, அவன் தூக்கி ஓரத்தில் போட்டுவிட்டு போய்விடுவான், எனக்கு அது கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தேன். பகவான் சொன்னார், அப்பா உனக்கு இதெல்லாம் ஒரு நாள் தருவார் என்று. எனக்கு ஒரே ஆச்சரியம்,
எப்படி பகவான் தரப்போகிறார் என்று. அதன் பிறகு அவர் 7 வருஷங்கள் சுதாமாவிற்கு வந்து அவருடைய சேவையில் நான் ஈடுபட்டிருந்த போது அவர் கூறியது போலவே நிறைய அவருடைய முடியை சேகரிக்கும் பாக்கியம் கிடைத்து இன்றைக்கு அவை அபோர்டில் ஒரு பாத்திரத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய ஒரு வார்த்தை கூட வீணாக, அவர்கள் சத்தியமாக வாழ்பவர்கள், சத்தியத்திலேயே இருப்பவர்கள். எந்த சத்தியம்? உயர்ந்த சத்தியம். அந்த கடவுள் என்ற ஒரு பேருண்மையில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பதால் அவர்கள் வாயிலிருந்து வரும் ஒன்றொன்றும் சத்தியமாகும். அந்த சத்தியம் இதோ நம் கண்முன்னே நின்று கொண்டிருக்கிறது. கையை உயிரை தூக்கி நம்மை சதா ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கிறது. இன்றைய பிரார்த்தனை அவரிடம் சமர்ப்பிப்போம்.